வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. இரவுக்குள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் 105 படகுகளை ஏலம் விட்டது இலங்கை அரசு. தமிழ்நாடு அரசின் மத்திய அரசின் நடவடிக்கைகளை மீறி ஏலம் விடப்பட்டதால் மீனவர்கள் அதிர்ச்சி. வேலூர் மாநகராட்சி பாமக வேட்பாளரை கடத்தவில்லை என திமுக எம்எல்ஏ மறுப்பு. வீடியோ வெளியிட்டு ராமதாஸ் புகாருக்கு விளக்கம். நகர்ப்புற தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்த வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குங்கள். தயக்கம் வேண்டாம் என திமுக தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக ஆட்சியில் லஞ்சம் இல்லாத துறையே இல்லை என சிவகாசியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கோவையை மாற்றான் பிள்ளையாக திமுக பார்ப்பதாக அண்ணாமலை பரப்புரை. மதுரை வாடிப்பட்டியில் அதிமுக வேட்பாளர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். குடும்ப சூழ்நிலை காரணமாக வேட்புமனுவை வாபஸ் பெறுவதாக விளக்கம் அளித்த பெண் வேட்பாளர் இந்திராணி. கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் ஹிஜாப் மற்றும் காவித்துண்டு அணியக்கூடாது என கர்நாடக உள்துறை அமைச்சர் திட்டவட்டம். உயர்நீதிமன்ற உத்தரவு வரும் வரை காத்திருக்கப் போவதாக இஸ்லாமிய மாணவியர் திட்டவட்டம். நீட்டிலிருந்து விலக்கு கோர மாநில அரசுக்கு உரிமை உண்டு என கல்வியாளர் அனில் சர்கோபால் கருத்து. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க தடையில்லை என்றும் விளக்கம். கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவில் தமிழக பக்தர்கள் 200 பேர் வரை அனுமதிப்பது குறித்து ஆலோசனை. தொலைபேசி மூலமாக டி ஆர் பாலு பேசிய நிலையில் இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தகவல். திருப்பூர் அருகே மழைநீர் கால்வாயில் இளம்பெண் சடலம் மீட்பு. சூட்கேஸில் மறைத்து உடலை வீசிச் சென்றவர்கள் யார் என காவல்துறை விசாரணை. இந்திய பங்குச்சந்தைகளில் தொடரும் வீழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் 1300 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது.